ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 10 நிமிஷத்துல லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு நான் உங்களுக்கு இப்ப சொல்ல போறேன். வீட்ல எந்த காய்கறியுமே இல்லனாலும் இத வச்சு 10 நிமிஷத்துல உங்க குழந்தைகளை நீங்க ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிரலாம். அதுக்கு உண்டான பொருட்கள் என்னன்னு பாத்துடலாமா? சீரகம், உளுத்தம்பருப்பு, கள்ளப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 10, சின்ன சின்னதா நறுக்கி வைத்தது, வேர்க்கடலை, சிறிதளவு கொத்தமல்லி, எண்ணெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்திக்கணும். காஞ்சதும் சிறிதளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலை பேஸ்ட் அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, புளி சிறிதளவு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்சதும் சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இது கூட வேர்க்கடலை, சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு நல்லா வதக்கிக்கணும். பொன்னிறமாக நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் கொஞ்சம் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தேங்காய் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அந்த பேஸ்ட்டை நான் போட போகிறேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. கருவேப்பிலை சாதம் ரெடி. பத்தே நிமிஷத்துல ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கருவேப்பிலை சாதம், இது கூட 2 அப்பளம் பொரிச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியான டிஷ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய்.